அப்புறம் கேள்வினு நல்லா இருக்கியா? இந்த விஷயம் தெரியற வர நல்லா இருந்தேனே, இப்ப அப்படியே மண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கனே. என்ன அது ஆலியா பட்டா? நான் வீட்டுக்கு போனேனே. சரி, நான் போகாம இருந்திருந்தா வச்சு அதை நான் மன்னிச்சிருப்பேனே. சரி, நான் தான் லேட்டா வந்தேன் அப்படின்ட்டு. என்ன விஷயம்? ஒண்ணு இல்லைங்க ஐயா, நீங்க ஒத்துமையா இருக்க சொன்னீங்க, அந்த ஒத்துமை இந்த நாய் குறைச்சிட்டாங்க. ஹாய், ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம இன்னைக்கு பாபிக்யூ நேஷனுக்கு தான் வந்து ஒரு ஷூட்டுக்காக போறோம். கூட வந்து கேல்வினு. ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து என்னங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸ்டே டியூன். துரோகத்தால் சாட்சி போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். போமா? போகலாம். அந்த துரோகி நம்ம வண்டியில் ஏற்றாதீங்க, வண்டி அவன் மேலே ஏற்றுக்கிறேன். இங்கடா வண்டி பின்னாடி போகுது. இப்படி துரோகம் பண்ணிட்டு எவ்வளோ கூலாக நிற்கிறான் பார்த்தீங்களா அவன்? எங்கடா ஆள் மாயம் மறைஞ்சிட்டான், அங்கே இருக்காண்டா, காலை அடிக்கிட்டு இருக்காண்டா. இன்னைக்கு அடிக்கிற அடியில் மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர நீ பாக்குற சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார், என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. எதுவுமே பண்ணாத மாதிரி ஒரு மூஞ்ச வச்சுக்கிட்டு போலமா? வா போலாம், அங்க பாத்துக்கோ, அங்க இறங்கிட்டு பாத்துக்கோ. சரி சரி. என்ன டானி, யாரு வந்திருக்கான்னு பாத்தியா இல்லையா? அவன் பண்ண விஷயத்துக்கு என் மூஞ்ச பார்க்க முடியாம உட்காந்துருக்கான். என்னடா ஏதோ ஏதோ சொல்றான். என்னடா பண்ணல? நீ வந்து இங்க வரு, தேவையில்லாம என்கிட்ட பேசிட்டு இருக்க. இங்க வரு, உனக்கு எதுவுமே தெரியாது. என்னதுன்னு உன்னை வந்து எடிட்டர் சார்ங்கிற அந்த மரியாதையான பேர், உன்னை எடிட்டர் சார்னு வேற சேவ் பண்ணி வச்சிருந்தா. லோகோ இல்லடா, துரோகம். என்னவா ஆஃப்டர் ஆல் எவ்வளவு வரும் அந்த கேக்கு? அதோட முடிஞ்சு போச்சு. என்ன எவ்வளோ ஜாலியாக உட்காந்து கேம் விளையாடிட்டு வரோம் பாருங்கண்ணா. கேம் மெசேஜ் பண்ணுவான். ஏன்டா நீ இப்படி பண்ண? நான் என்னடா பண்ண? நான் உங்ககிட்ட கொடுத்து விட்டேன். எதுக்குடா கொடுத்து விட்டேன்? என்ன கொடுத்து விட்டீங்க? கேக் ஒன்று கொடுத்து விட்டேன்ல. ஆமாம், அவன் வீட்டுக்கு வந்திருக்கானே, அப்படினாச்சும் அவனுக்கு கொஞ்சம் தான் டேஸ்ட் கொடுத்துருக்கலாம்ல. மறந்துட்டே தெரியும்டா. உனக்கெல்லாம் மானம் சூடு சோறனா ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற? நானே காலைல தானே சாப்பிட்டேன். கொஞ்சம் கூட மாத்தாம பேசிட்டான். இவன் சாப்பிடக்கூடாதுன்னு பிளான் பண்ணும்போது இந்த விஷயம் தெரிஞ்சா என்னவும் சேர்த்து பிளான் பண்ணிருப்பானே. அவன் இன்னும் திருந்தல மாமா.